இந்த நிகழ்வு எல்லாமே பற்றி கேள்விப்பட்டவங்க 1500 1600 காலகட்டங்களில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஒரு சில அமானுஷ்யங்களோட ஒப்பிட்டு வந்து பேச தொடங்கினாங்க, சாத்தான்களோட ஒப்பிட்டு வந்து பேச தொடங்கினாங்க. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு சொன்னால், கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான். கொஃபின் அப்படின்னு சொன்னாலே வந்து சவப்பட்டி அப்படிங்கிறதான் வந்து பொருள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பதிவில் வந்து சவப்பட்டிக்குள்ளாடி பிறக்கும் குழந்தைகள் அப்படிங்கிறதான் வந்து தலைப்பு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுலையும் வந்து பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளாடி போகலாம். கொஃபின் பர்த் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், சவப்பட்டிக்குள் பிறக்கும் குழந்தைகள் அப்படின்னு நான் சொன்னேன். அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் வந்து 6-7 மாதங்கள் கருவுற்ற நிலையில் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களை அடக்கம் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து அவங்களோட கல்லறைக்குள்ளாடி வந்து சில மணி நேரங்கள் கழித்து அந்த குழந்தை வந்து தானாகவே வந்து சுகப்பிரசவம் ஆகுது அப்படிங்கிறத வந்து சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த நிகழ்வுக்கு கொஃபின் பர்த் அப்படிங்கிற பேரை வந்து வச்சாங்க. சவப்பெட்டியில் பிறக்கும் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து இந்த கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து பொருள். இது எப்படி நடக்குது, இதை எப்படி முதல்ல வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், 2008 காலகட்டத்தில் பனாமாவில் வந்து ஒரு பெண்ணோட சடலத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து 7 மாதங்கள் வந்து கருவிட்டிருந்தாங்க. இந்த பெண்ணை வந்து அவங்களோட தலையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பையால் அழுத்தி தான் வந்து கொலை பண்ணியிருந்தாங்க. இவங்க இறந்து 4 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களோட சடலத்தையே வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு துயரமான ஒரு விடயம் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருந்து, அவங்களோட வயத்தில் இருந்த அந்த 7 மாத கரு வந்து கருச்சிதைவடைந்து வெளியேற்றப்பட்டிருந்துச்சு. இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த தொப்புள் கொடி உறவு கூட பிரியாமல் அந்த பெண்ணோட வயிற்றிலிருந்து அந்த கரு வந்து வெளியே வந்து தூக்கி வீசப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்வு வந்து எப்படி நடந்துச்சு, இந்த பெண்ணை கொலை பண்ண இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து செய்தானா அப்படிங்கிறத பற்றி வித்தியாசமான கோணங்கள் எல்லாமே வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. இதுக்கப்புறமா தான் இதை பற்றிய திகிலான பல விடயங்களும் வந்து வெளிவர தொடங்குச்சு. அதாவது இந்த கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடயம் வந்து புதிதல்ல, 2008 முதல்ல வந்து நடக்கல, ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அதாவது இப்படிப்பட்ட கருவுற்ற நிலையில வந்து எந்தெந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆராய தொடங்கினாங்க. அதோட விளைவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல திடுக்கரும் பல நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச முதல் நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2019 இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஒரு பெண்ணோட கல்லறையை வந்து தோண்டினாங்க. இந்த கல்லறையை தோண்டி 6000 அந்த சமயத்தில் தான் வந்து அவங்க எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணுக்கும் வந்து கல்லறைக்குள்ளாடி இவங்க அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வந்து கருச்சிதைவு அடைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட கருச்சிதைவு எப்படி நடந்திருந்து அப்படின்னு சொன்னால், அவங்களோட உடலிலிருந்து பாதி குழந்தை வந்து அவங்க வயிற்றிலிருந்து வெளியே வந்து வீசப்பட்டிருந்துச்சு. மீதி அந்த குழந்தையோட எலும்பு கூடுகள் எல்லாமே வந்து அந்த பெண்ணோட அந்த வயிற்றுக்குள்ளாடியே வந்து இருந்த காரணத்தினால பாதி குழந்தை மட்டும்தான் வந்து சிதைவடைந்து வெளியே வீசப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா பல விடயங்களை வந்து இவங்க தோண்டி தோண்டி வந்து கண்டுபிடிக்க தொடங்கினாங்க. முதல் நிகழ்வு வந்து 1551 நடந்த ஒரு நிகழ்வு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, 9 மாதங்கள் கருவுற்ற நிலையில வந்து ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு கொலை குற்றத்துக்காக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. 1500 காலகட்டங்களில் வந்து கருவுற்ற நிலையில இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுத்த தீர்ப்பை வந்து அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் வந்து தள்ளி வைக்க மாட்டாங்க, உடனே வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதன்படியே வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த தூக்கு தண்டனையை வந்து உடனே வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த குழந்தைகள் வயிற்றில் இருந்த அந்த சூழ்நிலையிலே வந்து அந்த பெண் வந்து தூக்கிலே இடம் வந்து படுறாங்க. அந்த தூக்கிலே வந்து இறந்து வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா 4 மணி நேரங்கள் கழித்து அந்த பெண் சுமந்து கொண்டிருந்த அந்த 2 குழந்தைகளுமே வந்து இறந்த நிலையிலே வந்து வயிற்றிலிருந்து வெளியே தள்ளப்படுது. அந்த பெண் வந்து தூக்கில தொங்கிய நிலையிலே வந்து அந்த 2 குழந்தைகளும் வந்து அந்த தொப்புள் கொடியோடு சேர்த்து வந்து தொங்கிக் கொண்டிருந்ததாக வந்து ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் அதிகப்படியான நிகழ்வுகள் எல்லாமே வந்து 1500 1600 காலகட்டங்கள் தான் வந்து நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நடந்த நிகழ்வு வந்து 1633 நடந்திருக்கு. வரிப்பு நோயால 7 மாதங்கள் நிறைவடைந்த ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இறந்து போயிருந்தாங்க. இந்த பெண்ணும் வந்து கல்லறையில வந்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்படி அடக்கம் செய்யப்பட்டு 3 நாட்கள் கழிந்து இதே கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய கருச்சிதைவு அடைந்து அந்த கல்லறைக்கு உள்ளாடியே வந்து சவப்பெட்டிக்குள்ளாடி வந்து குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இதோட தொடர்ச்சியாக அவங்க பல விடயங்களையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பல பதிவுகளையும் வந்து வரலாற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோண்டி எடுக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1861 நடந்த ஒரு நிகழ்வையும் வந்து அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு பெண் வந்து கருவுற்ற நிலையில வந்து
கொலை செய்யப்பட்டு வந்து இறந்து போயிருந்தாங்க. அந்த பெண்ணோட உடல் வந்து அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்ட்மார்க்கம் பண்ணுறதுக்காக இவங்களோட உடலை வந்து வைத்திருந்தாங்க. இப்படி போஸ்ட்மார்க்கம் பண்ணுறதுக்கு இவங்களோட உடல் வந்து ஏறத்தாழ 60 மணி நேரம் பிடித்த காரணத்தினால இந்த கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை போலவே இவங்களோட வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைகளும் வந்து வெளியே வந்து தூக்கி வீசப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்வும் அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இதை எல்லாத்தையுமே ஒன்றாக கணித்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிகழ்வு வந்து எப்படி நடக்குது, இதுக்கு உள்ளாடி ஏதாவது அமானுஷ்யங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து பல கோணங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்வு எல்லாமே பற்றி கேள்விப்பட்டவங்க 1500-1600 காலகட்டங்களில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஒரு சில அமானுஷ்யங்களோட ஒப்பிட்டு வந்து பேச தொடங்குனாங்க, சாத்தான்களோட ஒப்பிட்டு வந்து பேச தொடங்குறாங்க. ஆனால் அறிவியலுக்கு இவங்க யாருக்கு மேலேயுமே வந்து நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இதை பற்றி ஆராய்ச்சியை வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருந்திருந்தாங்க. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு விடயம் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த நிகழ்வு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு மனிதர் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 1-2 நாட்கள் கழிந்த உடனேயே அவங்களோட உடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டீகம்போசிஷன், அதாவது அவங்களோட உடலை வந்து சிதைப்பதற்கான பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து அவங்களோட உடலில் வந்து தோண்ட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உடல் வந்து வீக்கம் போட்டு உடலில் எந்தெந்த துளைகள் இருக்குதோ அந்த துளைகள் வழியாக அவங்களோட வயிற்று பகுதிக்குள்ளாடி வந்து காற்று வந்து நிரம்பி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உடல் வந்து வெடித்து சிதறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து போகும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இது போலவே கருவுற்ற நிலையில் இறந்து போற அந்த பெண்களோட வயிற்றுக்குள்ளாடி வந்து ஒரு சில இயற்கை வாயுக்கள் வந்து அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய துளைகள் வழியாக அவங்களோட வயிற்றுக்குள்ளாடி வந்து போகுமா. இப்படி அவங்களோட வயிற்றுக்குள்ளாடி போன அப்புறமா அவங்களோட வயிற்றுக்குள்ளாடி ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக அந்த பெண்ணோட வயிற்றுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சிசு வந்து இயற்கையான முறையில் வந்து பிறக்கும். ஆனால் அந்த குழந்தை வந்து எப்போதுமே வந்து உயிரோட இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த வயிற்றுக்குள்ளாடி அந்த வாயுக்கள் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் காரணமாக அந்த குழந்தை வந்து இயற்கையான முறையில் பிறந்து கருச்சிதைவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு கோட்பாடாக வந்து சொன்னாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் 90 விழுக்காடு வந்து இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளாலே வந்து கணிக்க முடியுது. இதுதான் வந்து நடந்திருக்கணும். இதை தவிர வந்து வேற என்ன நடக்கிறதுக்குமே இந்த வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவப்பட்டி பிறப்பு வந்து 9-10 நபர்களுக்கு நடந்திருக்கிறதாக வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பதியப்பட்டிருக்கு. இதை பற்றிய தெளிவான ஒரு புரிதல் இல்லாதவங்க இன்னைக்கு வரைக்குமே இதை வந்து ஒரு அமானுஷ்யம் அப்படின்னு தான் வந்து சொல்லி கொண்டு வந்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் வந்து விலங்குகளுக்கும் வந்து நடக்குமா. நாம இன்னைக்கு பார்த்தா இந்த கொஃபின் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவப்பட்டி பிறப்பு அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்து உங்க வீட்டு பக்கத்தில் யாருக்காவது வந்து நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும், நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் வேற ஏதாவது டாபிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.